வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனுவை ஆதரித்து கொருக்குப்பட்டி பகுதியில் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தமிழக வரலாற்றில் இல்லாத அளவு கஞ்சா புழக்கம் எங்கு பார்த்தாலும் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, பெண்கள், மாணவர்கள், கல்லூரி என்று பாகுபாடு இல்லாமல் இணைத்து அத்தனை குடும்பங்களையும் தலைகுனிய வச்சு கேள்விக்குறியாக்கி எதிர்கால தமிழகமே இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை மட்டுமே இந்த திமுகக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு கஞ்சா விற்பனையில பிடிபடுபவர்கள் எல்லாரும் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அனைவருமே திமுகவை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க. அதனால நிச்சயமாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக அகற்றி உறுதியாக ஒரு போதை இல்ல தமிழகத்தை மாற்றுவதே நமதுடைய இலக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்லை, எந்த விதமான திட்டங்களும் இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாக மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு செயல்படுகிறது. இன்றைக்கு கச்சத்தீவு மேற்று 1974 முடிஞ்சது, இப்போ பிரதமர் பேசிட்டு இருக்கார். பழைய பஞ்சாங்கத்தை பேசி இன்றைக்கு வாழ வேண்டிய மக்களுக்கு என்னவோ அதை செய்யல. மின்கட்டண வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, தங்கம் விலை உயர்வு என்று எண்ணற்ற விலை உயர்வுகளை தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பரிசாக கொடுத்திருக்காங்க. திமுக தாங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. இன்னைக்கு இவ்வளவு தாய் குலங்கள் இங்க இருக்கீங்க, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா? அனைவருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களே, வந்துச்சா? தகுதி இருக்கும் பெண்களுக்கு தான் சொல்றாங்களே, அப்ப உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அவங்க அவர்களுக்கு நாம் பாடம் புகட்டணுமா இல்லையா? இலவச பஸ்ஸை தருவோம் சொல்லி இன்னைக்கு இலவச பஸ்ஸை நீங்க யாராவது கேட்டீங்களா? அவர்களாக வெற்றி பெறணும் சொல்லி பெண்களுக்கு இலவச பஸ் என்று அறிவிச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் போடுற மாதிரி, நம்ம பெண்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி ஃப்ரண்ட் பேக்ல பிங்க் கலர் அடிச்சு ஏமாற்றுகின்ற இந்த அரசுக்கு மக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் பாடத்தை புகட்ட வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து உங்கள் அன்பு சகோதரியாக உங்கள் வீட்டு பெண்ணாக இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு மோடிஜி சொன்னார் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்னார். ஒரு யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? பேங்க்ல 15 லட்சம் போடுறோம் சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழ்நாடு எங்கேயாவது பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு மீனவர்கள் எந்த அளவு துயர்ல இருக்கார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எந்த பக்கம் போனாலும் லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன் இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் இந்த தேர்தலிலே நாம் முற்றுப்புள்ளி வைத்து மகத்தான கூட்டணியான இந்த கூட்டணிக்கு நீங்கள் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு அமோக வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்னையிலே பின்தங்கிய தொகுதி என்றால் அது ஆர்கே நகர் தொகுதி தான். நான் வர வழியெல்லாம் பார்க்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பின்தங்கிய ஒரு தொகுதியாகவே இதை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கிறாங்க.